வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு. இந்தியாவிற்காக தயாரிக்கப்படும் ரால்ஸ் ராய்ஸ் என்ஜின்கள் மார்க் 6 வக வாகனங்களை தயாரிக்கக்கூடிய நாடுகளில் இணைந்தது இந்தியா. இந்தியாவிற்கு பொம்பர்களை அனுப்ப அமெரிக்கா திட்டம். ஆன்டிக்ரூயிஸ் ஏவுகணைகளுடன் அதிரடி காட்டும் பாதுகாப்பு தொகுதிகள். அவசரமாக கொள்வரவு செய்யப்படும் 50 வெஹிக்கிள் மவுண்டட் தாக்குதல் தொகுதிகள். இந்திய கடற்படை கருவிகளுக்கான மரைன் என்ஜின் தயாரிப்புகளை மேற்கொள்வதற்காக ஜெர்மனி தளமாக கொண்ட ரால்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் இந்தியாவின் காரன் ட்ரிட்ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்துள்ளன. இந்த ஹை குவாலிட்டி மரைன் டீசல் என்ஜின் தயாரிப்பு இந்தியாவுடைய ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு முக்கிய பங்காற்றும் என குறிப்பிடப்படுகின்றது. இரண்டு நிறுவனங்களின் தலைவர்கள் மட்டத்திலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் முடிக்கப்பட்ட ஒப்பந்தம் கடந்த ஜனவரி 27 இந்திய பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் முன்னிலையில் இறுதிக்கட்ட கைச்சாத்து இடம்பெற்றிருந்தது. அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ஏரோ இந்தியா 2023 கண்காட்சிகளில் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறும் என அதிகாரிகள் ஒப்பந்தத்தின் கீழ் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து MTU S 4000 வகை என்ஜின்களை தயாரிக்கும் எனவும் இவை 746-4300 KW வலு பிரபாக்கிக்க கூடியதாகவும் இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது. இவை இந்தியாவின் வேக தாக்குதல் படகுகள், ஊடுருவி தாக்கும் படகுகள் மற்றும் ரோந்து படகுகள் போன்றவற்றிற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவரை இந்த என்ஜின்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தால் படகுகளில் சுய தயாரிப்பு பாகங்களின் வீதம் குறைந்து காணப்பட்டது. ஆனால் இனிவரும் நாட்களில் இவை இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளதால் சுய தயாரிப்பு உதிரி பாகங்களின் அளவு அதிகம் இருக்கும் என்பது கூடுதல் அனுகூலம். கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியா அப்துல் கலாம் தீவிலிருந்து ஹைபர்சோனிக் கிளைடட் வெஹிக்கிள் ஒன்றை பரிசோதனை செய்திருந்தது. கடந்த 3 ஹைபர்சோனிக் ஸ்கேம் ஜெட் தொழில்நுட்பத்தை இந்தியா பரிசோதனை செய்வது இது 2 தடவை என்றதோடு தற்போது இந்த பரிசோதனை தொடர்பான தரவுகளை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி பரிசோதனையின் போது இந்த கிளைடட் வெஹிக்கிள் ஒலியை விட 6 வேகமாக பயணிக்கக்கூடிய திறன் பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது எனவும் அதன் ஆட்டோ இக்னிஷன் தகமைகள் மற்றும் ஏரோடைனமிக் மனோவர்ஸ் ஆகியவை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. கடந்த 2019 பரிசோதனையின் போது அக்னி-I சாலிட் ராக்கெட் மோட்டார் ஒன்றில் வைத்து இது ஏவப்பட்டிருந்ததாகவும் தற்பொழுது இதற்காக வேறு ஒரு வழிமுறை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தடவை பரிசோதனையின் போது குறிப்பிட்ட 6 வேகத்தை கிளைடட் வெஹிக்கிள் அடைந்திருப்பது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகிலேயே மிக 6 வேகத்தில் கைபர்சோனிக் வாகனங்களை தயாரிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் 4 இந்தியாவும் இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் நடைபெறவுள்ள இந்தியாவின் ஏரோ இந்தியா கண்காட்சிகளில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் 6 தலைமுறை போர் விமான F-35 விமானம் மற்றும் B-1 வகை பொம்பர் விமானம் ஆகியவை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்த விமானங்களிடம் விமான காட்சிப்படுத்தல் நடவடிக்கைகளிலும் பறத்தல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் 2 முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்களான லாக்கெட் மார்டின் நிறுவனம் மற்றும் போயிங் நிறுவனம் ஆகியன இந்தியாவிற்கு அவற்றின் F-16 மற்றும் F-15EX ஆகிய விமானங்களை விற்பனை செய்வதற்கு எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போது அமெரிக்கா F-35 விமானங்களை அனுப்புவதற்கு முன்வந்துள்ளமை இந்த விமானங்களை அமெரிக்கா இந்தியாவிற்கு ரபேல் விமானங்களை வழங்குவதற்கு முன்வந்த பிரான்சுடன் போட்டியிடும் விதமாக அனுப்பியிருக்கலாம் என கருதப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து F-35 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் உருவாகலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அடுத்த பதிப்பு பாதுகாப்பு தொகுதிகளான எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பாதுகாப்பு தொகுதிகளில் ஆன்டி க்ரூஜிஸ் தாக்குதல் ஏவுகணை தொகுதிகள் இணைக்கப்பட உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. குறிப்பாக இவற்றில் 2 இன்டர்செப்டர் பொருத்தப்படும். இவற்றில் 1 150 km தாக்குதல் எல்லை கொண்ட ஏர்சாம் வகை சேர்ந்ததாகவும் மற்றது 350 km தாக்குதல் எல்லை கொண்ட எக்ஸார்சாம் வகையை சேர்ந்ததாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகள் வட்டத்தில் கசிந்துள்ள தகவல்கள் படி எல்லை நீடிக்கப்பட்ட பாதுகாப்பு தொகுதிகளில் ஆன்டி க்ரூஜிஸ் தாக்குதல் ஏவுகணைகள் இணைக்கப்படுவது இதுவே முதல் தடவை எனவும் இதன் காரணமாக சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் மறைந்து தாக்குதல் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் சப்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் குறைந்த ரேடர் விட்டம் கொண்ட ஏவுகணைகள் போன்ற அனைத்தையும் இந்த பாதுகாப்பு தொகுதிகள் தாக்கி அளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அறியப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சு அவசரமாக 50 வாகனங்களில் பொருத்தப்படும் இன்ஃபென்ட்ரி மோட்டார்களை கொள்வனவு செய்வதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. இவை இந்திய தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதோடு 4x4 மற்றும் 4x2 ஆகிய கட்டமைப்புகளின் கீழ் இயங்கக்கூடியவையாக இருக்க வேண்டும் எனவும் முதலாவது 7 அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை 215 ஹார்ஸ் பவர் அளவிற்கு குறையாத வலுப்பிரபாகிகள் கூடியவையாக இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 81 mm மோட்டார் சிஸ்டங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய தகமையும் இதற்கு இருக்க வேண்டும் என்பது கூடுதல் தேவையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிரப்புக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.